ஹாய், வெல்கம் டு சேது சுயமே சமையல். நான் முகமது கனி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த கொரோனானால கோவிட்னால இறந்து போகிற சடலங்களை நல்லடக்கம் செய்கிற சகோதரர்கள் நம்ம இன்றைக்கி மீட் பண்ண போகிறோம். பிஎஃப்ஐ அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை சேர்ந்தவங்க இந்த சடலங்களை வந்து நல்லடக்கம் செஞ்சிட்ருக்காங்க. நிறைய இயக்கங்களை சேர்ந்தவங்க பண்ணுறாங்க, முக்கியமாக இந்த பிஎஃப்ஐ சேர்ந்தவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள தான் நம்ம இன்றைக்கி மீட் பண்ண போகிறோம். அவங்கள ஹானர் பண்ணுற விதமாக அவங்களுக்கு ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு விருந்து கொடுத்துட்டு அவங்க இதனால் என்னென்ன விஷயங்கள் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம நெய் சோறு தான் ஃபஸ்ட்டு சமைக்க போகிறோம். இப்போ நான் என்னென்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 கிலோ அரிசியிலேருந்து நெய் சோறு பண்ண போகிறோம். தேங்காய் எண்ணெய் நான் ஒரு 6 லிட்டர் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். தாளிப்புலேயே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். ரொம்பல வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எண்ணெயிலே போட்டுக்கிறேன். எண்ணெயிலே கொஞ்சம் முந்திரி போட்டுக்கிறேன். இந்த முந்திரி, இந்த வெங்காயம், தேங்காய் எண்ணெய், நெய் எல்லாம் அழகாக ஒரு அருமையான ஒரு ஸ்மெல்லை கொடுக்குது. நல்லா சூப்பராக வெந்துட்டுருக்கு. நெய் சோறு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். புதினா, இந்த நெய் சோறுக்கு தேவையான இஞ்சி பூண்டை நான் சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி, இஞ்சி பூண்டு, வெங்காயம் எல்லாம் வெந்துட்டுருக்கு. அதில் வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். மில்க் மேடு வந்து சேர்த்துக்கிறோம். சோறுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். அரிசி போகிறதுக்கு முன்னாடி உலை கொதிக்கிறதுக்காக சட்டியை நான் மூடி வச்சுக்கிறேன். உலை ஓரளவு கொதிச்சிக்கிட்டு இருக்கு. சட்டியை ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா தக்காளியெலாம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. நல்லா அழகாக கொதிச்சிருச்சு. நம்ம அரிசி போடுறப்போ தான் நம்மளுக்கு வந்துருச்சு. அரிசி ஏற்கனவே நல்லா களைஞ்சி ஊற வச்சுருந்தோம். அந்த உலையில் சேர்த்துக்கிறோம். கிஸ்மிஸ் பழம், புதினா, இந்த சட்டியை வந்து மூடி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா வந்து நெய் சோறு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. சோறுலாம் ஒரு அரைப்பு தான் வந்திருக்கு. அப்புறம் நல்லா வந்திருக்கு. நம்ம இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் அது தம்மு போட்டுடலாம். தம் போடுறதுக்காக தோசை கல் ஒன்று வச்சுக்கோங்க. தோசை கல்லை வச்சு தம் போட்டாச்சு. சட்டியை மூடி வச்சுக்கிறேன். சட்டி ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தம் போட்டிருந்தேன். சோறு நல்லா நல்லா மலர்ந்துருச்சு. நம்மளுக்கு இந்த நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பீஃபு ஒரு கிரேவி பண்ண போகிறோம். அதுக்காக சட்டி வச்சாச்சு. நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 6 லிட்டர் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. பட்டை சேர்த்துக்குருவோம். கிராம்பு, ஏலக்காய், கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். நம்ம வந்து இன்றைக்கி பீஃபு வந்து தேங்காய் எண்ணெயிலாம் தாளிக்கிறோம். பெரிய வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு. நிறையா வெங்காயம் சேர்த்துருக்கோம். கிரேவி பண்ண போகும்போது நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் நிறையா சேர்க்குறோமோ அந்தளவுக்கு கிரேவி நல்லாவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். தேங்காய் எண்ணெயில் பண்ண போகும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். வெங்காயம் வந்து ஓரளவு நல்லா எண்ணெயில் நல்லா வெந்து தேவையான அளவு நம்மளுக்கு அந்த பதத்தில் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயத்துலேயே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கிட்டுருக்கு. மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள், தயிரை சேர்த்துக்கிறோம்.
ब्लैक पेपर इतल नम्बर सेतुक्रम ब्लैक पेपर मल्ली पुदीना सेतुक ना कुर वो बीफ वेग वो इंजी पूंड मटे अंडिय फर्स्ट नम्बर सेतुक्रो बीफ सेक नम्ब तालीचे वेग वज बीफ एलिए सेता मंजल तूल मिगू पेपर ब्लैक पेपर सेतर इतना पाती अब सीरक तूल वो नम्बर स्पेल एपये अरे वजह नम्बर पल वीडियो नम्बर चलना पल वीडियो पारें सीरक तूल मसाल ना सेतुक सेतम अब नम्बर इत ग्रेवि ना टेस्ट को ना तिक्न कृषिया इ नम्बर मसाल एल सेता इन इवेद निम्स सटी मूड़ वो मूड़ वोटा ना एक् नम्बर देव ग्रेवि क्रेवि की तेवान उप सेक अंत तालीपे कुछ ब्लैक पेपर सेतो इत ग्रेवि की मेल कुछ ब्लैक पेपर सेतम अब नम्बर ना वासम ना टेस्टा नमें वो बीफ सुखा नईसोर पड़ना मुड़ी पड़ो अब आक्चुअल मटन पड़ना मुड़ी पड़ी बीफ ऐसी मतने अब इनके सून वो बीफल सत् वो इम्यूनिटी पवर अ नोयु शक्ति अधिक अभी नम्बर इनके बीफे वो मुड़ी पड़ी ग्रेवि पड़िटे रोम अरमान मीट इतनी वो उ सेतुकें इनकी सून की रोम रोम नड़म इन ना पड़ेना मेल वो वटी वचर अंत मलिया सेतुक नम्बर वो बीफ ग्रेवि वो रेडी नमक इन नम्बर नोर रेडी पड़िया बीफ ग्रेवि रेडी पड़िया इतर कामेन अब पाती तक जाम पड़पर नम्बर पे वो तक जाम वो रोम फेमसान उ எப்படினா உங்களுக்கு இந்த காரமா சாப்பிட போறோம் இந்த தக்காளி ஜாம் வந்து ரொம்ப அருமையா இருக்கும் இதெல்லாம் என்னென்ன பொருள் சேர்க்க போறேன் நீங்க பார்த்தாலே தெரியும் தக்காளி பேரிச்சம்பழம் அன்னாசி பழம் ஒரு வித்தியாசமான இன்கிரிடியன்ஸ் ஏ தான் நம்ம இத செய்ய போறோம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த ஜாம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம தக்காளி ஜாம் தான் பண்ண போறோம் அதுக்கான சட்டி வச்சாச்சு இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்புல வச்சு வச்சிட்டேன் நல்லா சூடாயிச்சு பாத்திரம் சூடாயிச்சு இதல நான் எதுவுமே சேர்க்கல பாத்தீங்கன்னா வெறும் பாத்திரம் மட்டும் சூடா இருக்கு और ओं कोल रे को अलग तक ना कट पड़ी वजह इन सेप तक वो ना मसिजी अंडियल वे वाई नम्बर लाइटा किंडिका पद तक ओर ना मसिजिके वे नम्बर इत पद कट पड़ी वजह पैनापि सेटो अब रे मिक्सा और जूसी पद नम कईनापिल सेक पैनापिल तक நல்லா mix ஆகி இது ஒரு ஜூசி கிடைக்கும் அதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த அடுத்த பொருள் சேர்த்துக்கலாம் இத மூடி வச்சிடலாம் தக்காளி பைனாப்பிள் நல்லா மசிஞ்சு கொடுத்துட்டு இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு நான் வந்து ஒரு 2 கிலோ தக்காளிக்கு ஒரு பைனாப்பிள் சேர்த்திருக்கேன் பேரிச்சம்பழம் விதைய எடுத்துட்டு இது ஒரு 1/2 கிலோ பேரிச்சம்பழம் வந்து நான் சேர்க்க போறேன் இது ரொம்ப ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ஸ்வீட் மாதிரி பண்ண போறோம் இது ஜாம் ரொம்ப ஹெல்தியான ஒரு ஜாம் தக்காளி பைனாப்பிள் சேர்த்தாச்சு இப்போ நான் பேரிச்சம்பழம் சேக்கறேன் அதல ஒரு 1/2 கிலோ சேக்கறேன் இந்த பதத்தில சேர்த்துட்டோம் அப்படினா இது நல்லா mix ஆயிடும் இந்த பேரிச்சம்பழம் இந்த தக்காளி பைனாப்பிள் நல்லா வெந்துட்டு இருக்கு ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே இதுல உள்ள தண்ணி ஈரப்பதம்லாம் தக்காளியில உள்ள ஈரப்பதமும் பைனாப்பிள்ல உள்ள ஈரப்பதமும் இறங்குச்சு அப்படினா இந்த சட்டி பிடிக்காது நமக்கு அது அப்படியே ஈக்குவலாவே அப்படியே mix ஆகி வந்துரும் நமக்கு கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருக்கணும் பிடிக்க விடாம மட்டும் கிண்டி கிண்டிக்கணும்
பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மிக்ஸ் ஆயி வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா இதுக்கு அளவு எப்படினு பாத்தீங்கன்னா 2 கிலோ தக்காளிக்கு ஒரு பைனாப்பிள் ஒரு அரை கிலோ பேரிச்சம்பழம் சேர்த்தாச்சு. பேரிச்சம்பழம் சேர்க்கல அப்படினா நம்ம வந்து 1 கிலோ தக்காளிக்கு 1 கிலோ ஜீனி பாதா சுகர் சேர்க்கணும். நான் வந்து இன்னைக்கு ஒயிட் சுகர் தான் சேர்க்கறேன். நீங்க வந்து நாட்டு சக்கரை கருப்பட்டி கூட அதல சேர்க்கலாம். வித்தியாசமா இருக்கும். இது அப்படியே நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு பக்காவா கிடைக்கும். அந்த சுகரோட தன்மை என்ன செய்யும் அப்படினா நமக்கு நல்ல இலகி ஒரு பாவு மாதிரி கிடைக்கும் ஒரு சிரப் மாதிரி கிடைக்கும் அந்த சிரப் வந்து இந்த தக்காளி இந்த பைனாப்பிள் எல்லாத்தையும் மிக்ஸ் ஆ எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகி ஒரு அருமையான ஒரு ஜாம் நம்மளுக்கு கொடுக்கும் இது ஒரு கலருக்காக நான் என்ன பண்ண போறேன் அப்படினா ஒரு レッド கலர் சேர்த்துக்கிறேன் ஃபுட் கலர் கொஞ்சம் yellow-உம் சேர்த்துக்கிறேன் ஏலக்காயை நான் இந்த மாதிரி இடிச்சு வச்சிருக்கேன் ஒரு உரல்ல இடிச்சு வச்சிருக்கேன் இத நம்ம வந்து இந்த ஜாம்ல சேர்த்துக்கலாம் ஒரு நல்ல ஒரு வாசம் கொடுக்கும் நல்ல ஒரு फ्लेவர் கொடுக்கும் இந்த ஜாம் வந்து ஓரளவு நமக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு இதுக்கு மேல வந்து முந்திரியை சேர்த்துக்கிறேன் கிஸ்மிஸ் பழத்தை சேர்த்துக்கிறேன் தக்காளி ஜாம் ரெடி. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ இவங்க எல்லாம் யார் அப்படி நீங்க பாத்தீங்க அப்படினா நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துல PFI-ய சேர்ந்தவங்க, பாப்புலர் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவை சேர்ந்தவங்க, முகமது மன்சூர் மாவட்ட தலைவர் அவர், சையது முகமது இப்ராஹிம் மாவட்ட செயலாளர், ஷேக் தாவூத் மாவட்ட செயலாளரா இருக்காங்க. இவங்க எல்லாமே PFI பாப்புலர் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுல பொறுப்புல இருக்காங்க. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பான ஒரு வேலை பாத்துட்டு இருக்காங்க. இந்த கோவிட் டெத் ஆகிட்டு இருக்கல இந்த கொரோனானால இறந்து போறவங்கள வந்து இவங்க நல்ல அடக்கம் செஞ்சிட்டு இருக்காங்க அதாவது ஜாதி மதம் அதெல்லாம் கிடையாது எந்த யார் யார் இறந்தாலும் அவங்க எடுத்து டெத் எல்லாம் அடக்கம் பண்ணிட்டு இருக்காங்க இதனால அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது இதனால அவங்களுக்கு என்னென்ன எந்த அளவுக்கு இத பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு அவங்களோட பேசி அதை தெரிஞ்சிக்கற போறோம் கொஞ்சம் சொல்லுங்க பாப்புலர் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இந்தியா முழுவதும் இந்திய மக்களுக்கு தேவையான சமூக மேம்பாட்டு பணிகளை வந்து செயல்படுத்திட்டு இருக்கோம் இப்போ அதுல வந்து இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்க கொரோனா பேரிடர் காலத்துல இந்தியா முழுவதுலயும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான தேவைகளை நிறைவு செய்யறதுல முன்னணியில நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ அதுல இன்னைக்கு முக்கியமா பார்க்கையில வந்து கோவிட்டால பாதிக்கப்பட்ட மக்கள் சொந்த பந்தங்கள் கூட தொட அஞ்சக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்தியா முழுவதும் நடந்துட்டு இருக்கு இது முதல் அலையில இருந்தே இது பெரிய பிரச்சனையா இருந்துச்சு இப்போ இரண்டாவது அலையில இன்னும் பார்க்கையில வந்து ஒரு தந்தைய மகள் தொட பயப்படக்கூடிய ஒரு நிலை தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு அப்ப அந்த இறந்த உடல்களை அடக்கம் செய்யக்கூடிய விஷயத்துல நம்மளுடைய கேடர்ஸ் முக்கியமான பங்களிப்புகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க முதல் அலையில 3000க்கு மேற்பட்ட சடலங்களை வந்து நம்ம அடக்கம் செஞ்சிருக்கோம் அதே மாதிரி முதல் அலையோட விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா சடலங்களை ஒரு புறம் அடக்கம் செஞ்சாலும் மக்களுடைய வாழ்வாதாரங்கள் வந்து பாதிக்கப்பட்டு நின்றுருந்தாங்க அப்ப அவங்களுடைய வாழ்வாதார தேவைகளை நிறைவு செய்யறதுலையும் நம்மளுடைய களப்பணியாளர்கள் முன்னணியில் இருந்தாங்க கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள உணவுப் பொருட்களை வந்து 25,000 நபர்கள் பயன்பெறக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இது இல்லாமல் புலம்பெயர் தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் முதல் நிலையில் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டு திணறிக்கிட்டு இருந்த அந்த நிலை அப்போ அதில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா வந்து முன்னணியில் நின்று அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் அமைச்சு கொடுக்கறதுல முக்கிய பங்கு செஞ்சோம் நம்ம அதே போல் இப்போ கொரோனாவுடைய இரண்டாம் அலையிலையும் பெரிய பாதிப்புகளை வந்து மக்கள் முதல் அலையோட அதிகமான பாதிப்புகளை வந்து இந்தியா இன்றைக்கி அடைஞ்சு நிற்கிது இப்போ இந்த இரண்டாம் அலையில் ஒரு சொற்ப காலத்தில் மட்டுமே இதுவரையுமே 1600க்கும் மேற்பட்ட இறந்த உடல்களை எந்தவித ஜாதி மத பாகுபாடுகளும் இல்லாமல் இந்தியா முழுவதும் நம்ம வந்து அடக்கம் செஞ்சிருக்கோம் இந்தியா முழுவதும் 1200 சடலங்களா இல்லை தமிழ்நாட்டிலயா இல்லை இந்தியா முழுவதும் இரண்டாம் அலையில இரண்டாம் அலைங்கல கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதம் 1.5 மாதம் 2 மாத காலகட்டத்தில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஷார்ட் பீரியட்லயே வந்து ஒரு 1200 சடலங்களை நீங்க அடக்கம் பண்ணிருக்கீங்க இந்த ரிப்போர்ட் வந்து ஒரு 4ஆம் தேதி வரை உள்ள ரிப்போர்ட் போன அலையில வந்து 3200 சடலங்கள் சொல்றது இந்தியா பூராவுமா அல்லது தமிழ் இந்தியா ஃபுல்லாக நீங்க ஆல் ஓவர் இந்தியால எல்லா ஸ்டேட்லயுமே எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலையும் இந்த மக்கள் பணிகளை வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம் ஆனா முதல் அலையோட தாக்கத்தை விட இரண்டாம் அலையோட தாக்கம் ரொம்ப அதிகமாவே இருக்கு உணர முடியுது அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாடு போன தடவை ராமநாதபுரத்து மாவட்டத்தை பொறுத்தவரை நம்ம ஒரு 5 அல்லது 6 உடல்களை தான் அடக்க செஞ்சோம் ஆனா இப்ப இந்த 1.5 மாச காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரையும் ஒரு 21 உடல்களை வந்து நம்ம அடக்க செஞ்சிருக்கோம் ரொம்ப அதிகமான பாதிப்புகள் வந்து உட்படுத்தப்பட்டிருக்கு அப்ப அது மட்டும் இல்லாம வந்து நம்ம இப்ப முதல் அலையோட இரண்டாம் அலையில பாதிப்புகள் அதிகமா இருக்குங்கிற அடிப்படையில ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து கொரோனா ரிலீஃப் சென்டர்ஸ்
கொரோனா வார் ரூம்ஸ்ங்கிறத நம்ம உருவாக்கி மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுல நம்ம முன்னணியில் இன்றைக்கி இருக்கோம். இப்போ அந்த அடிப்படையில் அவங்களுக்கு தேவையான ஆம்புலன்ஸ்களை வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்கறது. இன்றைக்கி வரை தமிழ்நாட்டில் ஒரு 50க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்களை வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஆக்சிஜன் சிலிண்டர்ஸை அவங்களுக்கு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது. அதே மாதிரி எங்கே பெட் அவைலபிலிட்டிஸ் இருக்கோ அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்களுக்கான அந்த பெட்டுகளை வந்து வாங்கி கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரி மருத்துவ உதவிகளில் அவங்களுக்கு வழிகாட்டக்கூடியதையும் அதே மாதிரி அவங்களோட தேவைகளை நிறைவு செய்கிறதுலையும் இன்றைக்கி முன்னணியில் வந்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா செயல்பட்டு இருக்கு. இதை தாண்டி வறுமையில் இருக்கக்கூடிய இந்த கொரோனா லாக்டவுனுடைய பீரியடில் வந்து அவங்க யாரும் உணவு தேவைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து அவங்களுடைய அந்த வாழ்வாதார தேவைகளையும் நம்ம பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் எத்தனை குடும்பத்துக்கு நீங்கள் வந்து அந்த மாதிரி உணவு அந்த மாதிரி பொருட்கள்லாம் கொடுத்துருப்பீங்க? இதுவரையும் கிட்டத்தட்ட ஒரு இப்போ ஷார்ட் வீடியோவில் ஒரு 50 குடும்பங்களுக்கு அந்த மாதிரி உணவுப் பொருட்களை வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் உணவுப் பொருட்களை விநியோகம் பண்ணி இந்த அலையில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அதிகமாக தேவைப்படலை. என்ன காரணம்னா ரமலானுடைய காலமாக இருந்ததுனால ஃபித்ராக்கள் மற்ற எல்லாம் வந்துச்சு. அதையும் நம்ம வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா மக்கள்கிட்ட இருந்து வாங்கி ஒரு 660 குடும்பங்களுக்கு வந்து நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் ஒரு 650 குடும்பங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இதுவும் அந்த கஷ்டப்படக்கூடிய மக்களை கொண்டு போய் சேர்த்ததுனால அது ஒரு பிரயோஜனமாக இருந்துச்சு நம்மளுடைய காலகட்டங்களில். நீங்கள் நல்ல ஒரு சிறப்பான பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த ஜனாசா அடக்கம் பண்ணுறீங்கல்ல, அந்த சடலங்களை அடக்கம் பண்ணுறதுனால உங்களுக்கு இது உங்கள் ஃபேமிலியில் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள், உங்களை சுற்றி உள்ளவங்க இது என்ன மாதிரி அதை பார்க்குறாங்க எப்படின்னு அதை பற்றி சொல்லலாம். ஸ்டார்டிங்கில் இது ஒரு ஃபேமிலி ரீதியான பிரச்சனைகளையும் எல்லாருமே அனுபவிக்கத்தே செஞ்சாங்க. சாதாரணமாக வரல, எல்லாரும் போல் மக்கள் இங்கேயும் ஒரு சில பயங்கள் வந்து ஃபேமிலி ரீதியாக இருந்துச்சு. ஆனால் நம்மளுடைய வாலண்டியர்ஸ்ட்ட எந்த அச்சமும் இல்லை. அவங்க வந்து முழு பாதுகாப்பான முறையில் வந்து அடக்கம் செய்கிறதுனால எந்த அவங்களுக்கும் எந்த அச்சமும் இல்லாமல் அடக்கங்கள் செஞ்சாங்க. இது வந்து மற்றவங்களுக்கு நம்பிக்கை கட்டக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா கொரோனாவை பொறுத்தவரை நம்மளுடைய பாதுகாப்பை நம்ம கருத்தில் கொண்டு என்ன உதவிகள் செஞ்சாலும் அது நமக்கு பிரச்சனைகள் இல்லை. அதே மாதிரி ப்ரிவென்ஷனாக வந்து ஜிங்க் வித் விட்டமின் சி டேப்லெட்ஸை வந்து எடுத்துக்கிறதையும் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. ஓ, அந்த மாதிரி அவங்க டேப்லெட் எடுத்துக்கிறாங்களா? எல்லாரும் நீங்களாம் எடுத்துக்கிறீங்க? எல்லாருமே வந்து அடக்கம் பண்ணக்கூடிய எல்லாருமே வந்து கம்பல்சரி டேப்லெட் எடுத்துக்கிறணும். அதே மாதிரி அடக்கம் பண்ணக்கூடிய நேரங்களில் முழுமையான பிபிஇ கிட் அணிஞ்சிருக்கணும். சானிடேஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள் சானிடேஷன் பண்ணணும். அங்கே அடக்கம் பண்ணாலும் அதே இடத்துல வந்து சானிடேஷன் பண்ணி குளிச்சு வேற ஆடை அணிஞ்சிருந்து அவங்க வீட்டுக்கே போறாங்க. அதே மாதிரி அவங்கள தனிமைப்படுத்திக்கொள்ள விஷயத்துல அவங்க ரொம்ப கவனமாக குவாரண்டைன் வந்து பண்ணிக்கிறாங்க. அதுபோல் ஒரு 15 நாளைக்கு தொடர்ந்து வந்து அவங்க அந்த டேப்லெட்ஸை வந்து எடுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு அடக்கம் பண்ணுற ஒரு டீம் அடக்கம் பண்ணி முடிஞ்சிருச்சுன்னா அந்த டீமை தாண்டி அடுத்த டீம் வந்து அடக்க பணிகளை வந்து ஏற்படுது. ஓகே, அது எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சடலங்கள் மட்டும் அவங்க பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த டீம் வர்றாங்களா? ஆமாம். இப்போ இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு எத்தனை சடலங்கள் வருதோ அதை அடக்கம் பண்ணிடுறாங்கன்னு சொன்னால் அது அடுத்த டீம் வந்து அடுத்த நாள் போகும். இவங்க வந்து குவாரண்டைனுக்கு கொஞ்சம் இவங்க ஒரு 15 குவாரண்டைனில் இருந்துக்கிறாங்க. இப்போ நம்ம மாவட்ட ரீதியாக மொத்தம் இதில் எத்தனை பேர் பங்கு பெற்றிருக்கீங்க? நம்ம பிஎஃப்ஐயில் உள்ள சகோதரர்கள் எத்தனை பேர் இதில் பங்கு பெற்றிருக்காங்க? இப்போ இதுவரை வந்து 10 டீம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு டீமுக்கு வந்து 6 அல்லது 8 நபர்கள்ங்கிற அடிப்படையில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குறைஞ்சபட்சம் 6 அதிகபட்சம் 8. அப்போ ஒரு 100 பேர் இதில் வந்து இருக்காங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் 100 அதிகமான நபர் சடலங்கள் அடக்கம் பண்ணக்கூடிய விஷயத்தில் ஒரு 60-70 நபர்களை நம்ம வந்து தனிப்பாக வச்சுருக்கோம். இதை தாண்டி அரசு உதவிகள் அரசுக்கு ஏதாவது நம்மளால் வாலண்டியர்ஸ் ஒர்க் பண்ணி கொடுக்க முடியும்னா பண்ணுறதுக்கு தயாராக 200 வாலண்டியர்ஸ் வந்து நம்ம தயாராக இருக்காங்க. இப்போ வேக்சின் அவேர்னஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும், கொரோனா சம்மந்தமான விழிப்புணர்வுகளை மக்களை ஏற்படுத்தட்டும், இந்த மாதிரி அரசுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டாலும் செய்கிறதுக்கு தயாராக நம்மளுடைய கேடர்ஸ் வந்து 200 நபர்கள் ரெடியாக இருக்காங்க. இப்போ இந்த கொரோனா சூழ்நிலையில் இந்த கோவிட் சூழ்நிலையில் வந்து நீங்கள் மக்களுக்கு நீங்கள் என்ன ஏதாவது கருத்துக்கள் சொல்ல வரீங்க? மக்களுக்கு நம்ம சொல்லக்கூடியது வந்து கவர்மெண்ட் என்ன ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாங்களோ கொரோனா கோவிட்டோட விஷயத்தில் அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அதிகமான ஒன்றுகூடல்களை வந்து தவிர்த்து கொள்ளக்கூடியது, அதே மாதிரி கைகளை அடிக்கடி சுத்தம் செய்யக்கூடியது, நல்ல மாஸ்க்குகளை வந்து அணிஞ்சிக்கிறது, இந்த கவர்மெண்ட்டுடைய இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப நிச்சயமாக வந்து கொரோனாவை நம்மளால் வெற்றி அடைய முடியும். அதுபோல் அச்சந்தே இன்றைக்கி முதல் எதிரியாக இருக்குது.
நோய் தொற்று ஏற்பட்டால் யாரும் பயப்படாமல் மருத்துவமனைகள் அணுகுங்க, மருத்துவ சிகிச்சைகளை எடுத்துக்கங்க, உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்கங்க. ஏன்னா நம்ம மூலமாக யாருக்கும் எந்த தொற்றுகளும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து உறுதியான ஒரு நிலைப்பாடை எடுத்துக்கங்க. நமக்கும் தொற்று ஏற்படாத வகையில் நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிற விஷயத்தில் நம்ம முன்னணியில் நிற்கணும். இது இல்லாமல் வந்து தேவைப்படக்கூடியவங்க வந்து வேக்சின் எடுத்துக்கிறது, தடுப்பூசிகளை எடுத்துக்கிறதுல எந்த பிரச்சனைகளும் இல்லை. அதை தடுப்பூசிகளை எடுத்துக்கிறது ரொம்ப சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும். இது போக நம்ம பீரியாடிக்கலாக எல்லா மக்களுக்கும் கபசுர குடிநீர் கொடுக்கறதுக்கு வலியுறுத்துகிறோம். நம்ம குறிப்பாக அந்த பெரியப்பட்டினம் இதில் பார்த்திங்கன்னா மூணு டைமாக நம்ம கொடுத்துருக்கோம். கபசுர குடிநீரை வந்து மக்களுக்கு கொடுத்துருக்கோம், நம்மளே காய்ச்சி அவங்களுக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி மருந்து அடிக்கக்கூடிய வேலைகளை நம்ம பஞ்சாயத்துகளோடு சேர்ந்து செய்கிறோம். இது போன்ற வேலைகளும் செய்கிறோம். அந்தந்த பஞ்சாயத்துங்களோட சேர்ந்து நீங்கள் மருந்துகளாம் அடிச்சுக்கிறீங்களா? இது மாதிரியான சரி, இன்னைக்கு இன்னைக்கு மருந்து அடிச்சாங்களா? ஆமாம், பெரியப்பட்டினத்தில் இன்னைக்கு அடிக்கப்பட்டிருக்குது. கடந்த மூன்று நாட்களாக கபசுர குடிநீர் இது போன்ற நோய் எதிர்ப்பு சக்திகளை உருவாக்கக்கூடிய இதையெல்லாம் கொடுக்குற மக்களை கொடுத்துக்கிட்டு சரி, இந்த சடலங்களை அடக்கம் பண்ணுறதுக்கான நீங்களே ஆர்கனைஸ் பண்ணி நீங்களாவே கூட்டிகிட்டு போயிறீங்களா? அது எப்படி? ஆமாம், சடலங்கள் அவங்கள்ட்ட தகவல் வந்துச்சு அப்படின்னா நீங்கள்ட்டேருந்து எங்களுக்கு இது மாதிரி எங்களுடைய உடல்களை எங்கள் சொந்தக்காரங்க இறந்துட்டாங்க, உடல்கள் அடக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாங்கள் முறைப்படி அவங்கள்ட்ட வந்து கோவிட் பாசிட்டிவாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க அதற்கான பேக்கிங்கோடு வரும்போது நம்முடைய வாலண்டியர்ஸ்களுக்கு அந்த உலக சுகாதார மையம் சொன்ன அந்த பேணுதல்களை எல்லாம் கொடுத்து அந்த அறிவுரையை பின்பற்றி இதற்காக நாங்கள் ட்ரைனிங் கேம்ப்களை முன்னாடியே நடத்தியிருக்கோம். மாநில அளவில் வந்து எங்களுடைய வாலண்டியர்ஸ்களுக்கு கொடுத்துருக்கோம். எது மாதிரியான பேணிப்புகளை எல்லாம் நீங்கள் பேணணும், அதற்கு பிறகு அதை அடக்கம் பண்ணதுக்கு பிறகு என்னென்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அதான் முன்னாடி சொன்னாங்களே அடக்கம் பண்ணிட்டு வந்தோடனே அவங்க தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக்கிறது. அதே மாதிரி வீடுகளுக்கு சொல்றதுக்கு முன்னாடி அவங்க தங்களை குளித்து சுத்தமாகிட்டு சானிடைஸ் பண்ணி போகிறது. ஏன்னா நம்ம அவங்கள அவங்கள மூலமாக அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு எந்த தொற்றும் ஏற்படாத அளவு நம்ம பாதுகாப்போம். இப்போ நீங்கள் அடுத்த கட்டமாக வந்து நம்ம தற்போது நம்ம மாவட்டத்தில் நீங்கள் என்ன நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களா? இப்போ மாநிலத்தோட வழிகாட்டுதல் பிரகாரம் ஒவ்வொரு மாவட்டங்களையும் கோவிட் ரிலீஃப் கமிட்டி அமைக்க சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த அடிப்படையில் நம்மளுடைய மாவட்டத்துலேயும் ஒரு அஞ்சு பேர் கொண்ட மாவட்ட கமிட்டி அமைச்சிருக்கோம். அந்த கமிட்டியில் வந்து ரெண்டு மாவட்ட செயலாளர்களுமே உட்படுத்தி, ஏன்னா நிவாரணப் பணிகளை முன்னெடுத்து நல்லபடியாக கொண்டு போகணுங்கிறதுனால ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் உட்படுத்தி அதில் முதல் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் காக்கா அவங்கள வந்து சார்ஜாக போட்டு அந்த பணிகளை வந்து முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்கோம். அது சம்மந்தமாக அவங்களும் சொல்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாலா அதிகமான பணிகள் இருக்கிறது. என்ன பணிகள் பண்ணிகிட்டு இருக்கீங்க? இப்போ நமக்கு கோவிட்ல வந்து முதல் அலையில் வந்து நம்ம கொரோனாவில் இறந்தவங்களுடைய உடல்களை மட்டும்தான் அடக்கம் பண்ணோம். இப்போ இரண்டாவது அலையிலையும் அதே மாதிரி கொரோனாவில் இருந்தவங்களோட உடல்களை அடக்கம் பண்ணுறோம். ஆனால் நமக்கு எல்லாம் தெரியும் இப்போ இரண்டாவது அலையில் வந்து நமக்கு அதிகப்பட்ட தேவையாக இருக்கக்கூடிய ஆக்சிஜன், நிறைய பேர் ஆக்சிஜன் கிடைக்காம சிரமப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. இப்போதைக்கு நாங்கள் என்ன செஞ்சுட்ருக்கோம்னா எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் ஆக்சிஜன்ஸ் அவைலபிளாக இருக்கோ எங்களை தொடர்பு கொள்கிறவங்களுக்கு அங்கே நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். அந்த மாதிரி வேலையை செய்கிறோம். இதற்கு அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா மாவட்ட தலைவர் சொன்னது போல் மாவட்ட அளவில் ஒரு கொரோனா வார் ரூமை வந்து ரெடி பண்ணுறோம். இது ஒரு ஹாஸ்பிட்டலோடு அட்டாச் பண்ணுற மாதிரியான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்கிறோம். அதன் மூலம் என்ன செய்யணும்னா வர்றவங்களுக்கு ஹெல்ப் டெஸ்க்காக முதல்ல வேலைகள் செய்வோம், அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வோம். யாருக்கு ஆக்சிஜன் தேவை, யாருக்கு மற்ற பெட் வசதிகள் தேவை அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு வேலையை செய்யணும். அது அடுத்த கட்டமாக இரண்டாவது கட்டமாக நாங்களே ஒரு குறிப்பிட்ட அளவில் பெட் ஸ்பேஸில் உருவாக்கி ஒரு பத்தோ இருபதோ பெட் ஸ்பேஸை ஆக்சிஜன் சிலிண்டர்களோடு கூடி மற்ற டாக்டர்ஸ் நர்ஸுகளை வச்சு மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு முழுமையான ஒரு கோவிட் ஹாஸ்பிட்டலையே ரன் பண்ணுற மாதிரியான வேலைகளுக்கு நாங்கள் இப்போ அடித்தளம் போட்டு செயல்பட்டுருக்கோம். இப்போ அதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதற்கான தயாரிப்பு வேலையில் மாவட்ட நிர்வாகத்திடமும் அதே மாதிரி ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் பேசி நாங்கள் அதை ஏற்பாடு செய்கிறதுக்கான வழிமுறைகளை செஞ்சுக்கிட்டுருக்கோம். ஏன்னா இனி இரண்டாவது அலைகளில் அடுத்த மாதங்கள்லாம் நிறைய பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்முடைய அரசு சொல்றாங்க. ஸோ அதற்காக நாங்கள் இப்போவே தயாராகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து முன்கூட்டி அதுக்காக தயாராக இருக்கீங்க? ஓகே. அதுக்கு கொரோனா வார் ரூம்னு போட்டு அதில் ஒரு ஐந்து பேரை இன்சார்ஜாக போட்டிருக்கோம். இதை வந்து இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி மாவட்ட அளவில் நம்ம அதை கொண்டு போகணும், பணியை கொண்டு போகணும் அப்படிங்கிறத முன்னாடி படுத்திக்கிட்டு இருக்கோம். இதில் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ஏற்கனவே சொன்னது போல் எங்கெங்கே யாருக்கு இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ் தேவைப்படுதோ அதுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இது போன்ற வேலை செஞ்சுட்டு ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம இந்த இது வந்து இந்த பிபிஇ கிட்டு
இது என்ன பண்றாங்க அப்படினா வந்து ஒரு ஒரு சடலம் அடக்கம் பண்றதுக்காக இந்த உடை அணிஞ்சு தான் வந்து அவங்க வந்து அடக்கம் பண்றாங்க நீங்க ஒரு ஒரு சடலம் அடக்கம் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு செலவாகுது இது எப்படி நீங்க இந்த செலவெல்லாம் நீங்க பண்ணிக்கிறீங்க அவங்க அந்த சம்பந்தப்பட்டவங்க உங்களுக்கு ஸ்பான்சர் எதுவும் பண்றாங்களா இல்ல நீங்களே உங்களுடைய ஓன் மணியை பண்றீங்களா இல்ல உங்களுடைய இயக்கம் உங்களுக்கு இது பண்ணுதா அது கொஞ்சம் டீடைல் சொல்லுங்க நம்ம யாருடைய சடலங்களை அடக்கம் பண்றோமோ அந்த மக்கள்கிட்ட இருந்து எந்தவித பொருளாதார உதவிகளை நம்ம வாங்குறது கிடையாது பணமோ எந்த விதத்துலயும் நம்ம வாங்குறது கிடையாது இங்க இருந்து நம்ம போறோம்னு சொன்னாலும் டிரான்ஸ்போர்ட் அந்த பெட்ரோல் செலவுமே கொண்டு நம்ம தான் பண்றோம் இப்போ ஒரு சடலத்தை அடக்கம் பண்ணனும்னா குறைஞ்சது 6 ல இருந்து 8 பிபி கிட் வரை நமக்கு தேவைப்படுது இது நம்ம வெளியில வாங்கையில 300 ல இருந்து 500 ரூபாய் வரையும் ஒரு பிபி கிட் வந்து விக்கிறாங்க இதோட சானிடேஷன் பண்ணக்கூடிய சானிடை ஹேண்ட் சானிடைசர் சோப்பு மத்த எல்லாம் வாங்கையில வந்து ஒரு 3500 டு 4000 ரூபாய் வந்து ஒரு சடலத்தை அடக்கம் பண்ண தேவைப்படுது தேவைப்படுது பிபி கிட்டோட சேர்த்து எல்லா மத்த பொருட்களையும் சேர்த்து நமக்கு தேவைப்படுது இப்போ இது எல்லாம் எப்படின்னா யாராவது நமக்கு ஸ்பான்சரா கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம வாங்கிக்கிறோம் சில நேரங்களில் வந்து சுகாதாரத்துறையும் ஒரு சில நேரங்களில் பிபி கிட்டுகளை நமக்கு வந்து கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க வெளியில இருக்கக்கூடிய நபர்களும் நமக்கு கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க தேவைப்படக்கூடிய நேரங்களில் நம்மளுடைய பாக்கெட்ல இருந்து எடுத்து போட்டோம் நம்ம செலவு செஞ்சிட்டு இருக்கோம் யாரையும் எந்தவித நிர்பந்தமும் நம்ம படுத்துறது இல்லை உதவி செய்யக்கூடியவங்க தாராளமா நம்மளுடைய உதவி பண்ணலாம் வந்து செய்யலாம் ஸ்டேட்ல வந்து கொரோனா ரிலீஃப் அக்கௌண்ட் வந்து இருக்குது அதுக்கு உங்களுடைய உதவிகளை வந்து நீங்கள் தாராளமாக அனுப்பலாம் இப்போ நம்ம வந்து இதில் டிஸ்கிரிப்ஷனில் பின்னாடி நம்ம கொடுத்துட்றோம் இவங்களுடைய அந்த அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்துடும் நீங்கள் யாராவது வந்து நீங்கள் ஸ்பான்சர் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் தாராளமாக அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் வந்து நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப்பாக பண்ணலாம் ரொம்ப ஒரு உதவிகரமாக இருக்கும் மக்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த வித உதவிகள் தேவைப்பட்டாலும் எங்களுடைய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய மாவட்ட பொறுப்பாளர்களையும் வாலண்டியர்ஸ்களையும் நீங்கள் எந்த நேரமாக இருந்தாலும் அணுகலாம் உங்களுக்கான உதவிகளை செய்கிறதுல நாங்கள் எப்பயும் முன்னணியில் நிற்போம் இன்ஷா அல்லாஹ் இப்போ இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த பிபிஇ கிட் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான உடை அணிஞ்சு தான் வந்து அவங்க சடலங்களை அடக்கம் பண்ணுறதுக்காக போகிறாங்க ரொம்ப பாதுகாப்பான உடை தான் இது ரொம்ப பாதுகாப்பாகவும் கவனமாகவும் தான் ஒரு ஒரு சடலங்களையும் அவங்க அடக்கம் பண்ணுறாங்க இதை நம்ம அவங்களுக்கு நம்மளுக்கு அவங்க சொல்லி காமிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு உடை அணிஞ்சு தான் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு சடலத்தையும் அடக்கம் பண்ண போகிறாங்க இந்த உடை அவரை அணிகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆகுது இந்த உடை அணிஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் வந்து அவங்க அது அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் வந்து ஒரு ஒரு ஜானாசா அதாவது ஒரு சடலத்தையும் அடக்கம் பண்ணுறாங்க எவ்வளோ ஒரு சிரமமான கஷ்டமான காரியங்கிறது வந்து அணிஞ்சு பார்த்தா மட்டும்தான் தெரியும் இது எந்த அளவுக்கு உள்ளே வேர்க்குது எந்த அளவுக்கு அவங்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு டாக்டர்ஸ் நர்ஸ்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு தான் அவங்க வந்து இந்த பணியில் ஈடுபடுறாங்க இந்த பணியில் ஈடுபடுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தன்னுடைய உயிரே வந்து அவங்க அர்ப்பணிச்சு தான் இந்த காரியத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதுக்காக நம்ம அவங்களுக்காக வேண்டி நம்ம துவா பண்ணலாம் உங்களுக்கு வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்திக்கிறேன் அச்சம் தவிர்ப்போம் கொரோனாவை வெல்வோம்
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்திராம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ